தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு அவளோட அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் ஒன்று ஆடிப்பூரம். இது அம்மன் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. பூதேவியின் அம்சமான ஆண்டாள் ஆடிப்பூரத்தன்று அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அம்பிகையை நோக்கி தவம் இருக்க விரும்பும் சித்தர்களும் முனிவர்களும் ஆடிப்பூர நாளில் தான் தங்களின் தவத்தை துவங்குவார்கள் எனவும் புராணங்களில் சொல்லப்பட்ட இந்த நாளில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, சந்தனக்காப்பு, குங்குமக்காப்பு, வளைக்காப்பு, வளையல் அலங்காரம் ஆகியவை அம்மன் கோவில்களில் நடத்தப்படுது. இந்த சமயத்தில் அம்மன் அலங்காரத்திற்கு வளையல்கள் வாங்கி கொடுத்து அம்மனை நாம் தரிசிக்க வேண்டும். அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் ரெண்டை வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு விரைவிலேயே வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும். தீய சக்திகள் நம்மை விட்டு விலகும். நாம் வேண்டும் வரங்கள் வந்து கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். ஆடிப்பூரத்தன்று அம்பிகை பூமிக்கு வந்து உலக உயிர்களுக்கு அருள் செய்வதாக ஒரு ஐதீகம். அதனால் அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் ஆடிப்பூரத்தன்று விசேஷ பூஜைகள் வந்து செய்யப்படுகின்றன. நன்றி.